புரட்டாசி மாசம் வர்ற ஒவ்வொரு புதன்கிழமையுமே சிறப்பு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, நம்ம கஷ்டம் தீரத்துக்கு, கடன் பிரச்சனை தீரத்துக்கு, பண பிரச்சனை எது இருந்தாலும் நம்ம இந்த பூஜை பண்ணோம்னா கண்டிப்பாக வெங்கடேஸ்வர் பெருமாள் அருளாலையும் லட்சுமி தாயார் அருளாலையும் நம்ம பிரச்சனைகள்லாம் மழை போல அந்த பிரச்சனைலாம் பனி போல உருகி போயிடும். அதுவும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு பொருள் கிடைச்சா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி. அது என்னான்னு கேட்குறீங்களா? மருதாணி, மருதாணி பூ. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. இதை வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னாவே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவாங்க, நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க. மருதாணி இலையும் மருதாணி பூவும் வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா லட்சுமி தாயார் வந்தாங்கனாவே நம்ம பண கஷ்டம் தீர்ந்துடும். கட்டாயமாக இது நம்ம ஒவ்வொரு பெண்களும் செய்ய வேண்டிய பூஜை. இது நம்ம குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்குமே பணம் தான் முக்கியம். அந்த பணம் இல்லாத நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். பணத்தை ஈர்க்கிற சக்தி மருதாணி இலைக்கும் மருதாணி பூக்கும் இருக்குது. ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும், உடனே தீர்ந்துடும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஷ்டம் தீர ஆரம்பிக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துல வேலை நல்லா நடந்தாவே நம்ம வருமானம் பெறுகிறதுக்கான வழி பிறக்கும். அதுக்குன்னு அப்படியே கொடுப்பாங்கன்னு நம்ம கஷ்டப்பட்டோம்னா அந்த உழைக்கிறதுக்கு சக்தியும் வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழியும் நம்மளுக்கு கிடைக்கும். மருதாணி தீ போன்றது ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. இப்போ முதல்ல பித்தளை தாம்பாளத்தை எடுத்துக்கின்னு அஞ்சு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். பெருமாளுக்கு மிகவும் உகந்தது, அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு பிடிச்சதை செஞ்சு நம்ம பூஜை பண்ணோம்னாதான் நம்ம பூஜைக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு ரொம்ப உகந்தது, அவருக்கு பிடிச்சது துளசி மாலை, துளசி தீர்த்தம். இதை ரெண்டும் கண்டிப்பாக நம்ம இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நம்ம வச்சு பூஜை பண்ணோம்னா நம்ம கஷ்டம்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும். நம்பிக்கையோட பெருமாளையே மனசார செஞ்சுக்கினே ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை சொல்லிக்கினே நம்ம இதை செய்யணும். இப்போ நான் மருதாணி இலையை போட்டுட்டேன், அதுக்கு மேலே மருதாணி பூ. நம்ம பணத்தை ஈர்க்கிற சக்தி மகாலட்சுமி தாயார் ஓடோடி வருவாங்க. பணம் சேரத்துக்காக தான் நம்ம இந்த பூஜை செய்கிறோம். சில்லர் இல்லை, அதை சுற்றி நம்ம வச்சோம்னா சில்லரை தான் நோட்டாக மாறும். கலந்த காயின்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆக மொத்தம் நம்ம சில்லரையை இதை சுற்றி வச்சிடலாம். பணத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம இந்த பூஜையை செய்ய போகிறோம். மண்ணால் செய்யப்பட்ட அகலுக்கு வறுமையை போக்குற சக்தி இருக்குது. அதனால் சுத்தமான நல்லெண்ணை ஊற்றிட்டு இந்த மாதிரி திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு அகல் விளக்கு நம்ம மருதாணி இலை, மருதாணி பூ, நாணயங்கம் அது மேலே இப்போ வைக்க போகிறோம். குலதெய்வத்தையும் லட்சுமி தேவியும் வெங்கடேஸ்வர பெருமானையும் மனசார நினச்சிக்கினேன் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய் அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இப்போ தீபம் போட்டாச்சு. துளசி, மருதாணி இலை, மருதாணி பூ. மருதாணி இலையும் மருதாணி பூவும் தேவதை அம்சம். நம்ம பெண்கள் வந்து நம்ம குறைய சொல்லி கண்டிப்பாக நம்ம வேண்டோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் கட்டாயமாக தீரும். நம்ம வீட்டுக்கார் வேலைக்கு போகாத இருப்பார், அவருக்கு வருமானம் பத்தாத இருக்கும் நம்மளுக்கு, அதனால் குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும். பணத்தினால எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த பண பிரச்சனைலாம் நம்மளுக்கு தீரும். நம்பிக்கையோட மனசார பெருமாள் லட்சுமி தாயாரை வேண்டி நம்ம செஞ்சோம்னா தேவதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்போம், நம்ம கஷ்டமெல்லாம் தீரும், பண கஷ்டம்லாம் தீரும். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. தேவதைக்கு நம்ம பூஜை பண்ணுற மாதிரி லட்சுமி தாயார், பேசுவேமா, மருதாணினே மருதாணிக்கும் தேவதை அம்சம். இவங்கக்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் கொடுப்போம். கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் இந்த பூஜையை புதன்கிழமை தவறாமல் செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யணும், அதான் நம்பிக்கையோடு செய்யணும். அந்த மருதாணி பூ கிடச்சிச்சினாவே நம்ம அதிர்ஷ்டசாலி தான், அதுவும் நம்மளுக்கு கிடைக்கணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நம்பிக்கையுடன் உங்கள் செய்தி.